பாரியா ஆக்சிடென்ட் சதப்பா அங்க ஒரு ஆறு வேற இருக்கு ஓ சம்ம ஃபாகா இருக்கு வைசருக்குள்ள எல்லாம் வந்து நம்ம ஃபாக் அடிச்சிருக்கு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது அப்பப்போ இந்த மாதிரி சின்ன ஊர் வருது அதை தாண்டியாச்சுன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபாரஸ்டா ஒரு டைம் ஃபாகெல்லாம் வந்துச்சுப்பா அந்தளவு பயங்கரமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து நான் வந்து விலாக் பண்ணுறது வந்து எனக்கு ரிஸ்க்கு நான் வைசரம் க்ளோஸ் பண்ணால் எனக்கு ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது ஸோ கண்டிப்பாக லைட் வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரூட் ஃபுல்லாகவே ஆசமாக இருக்க போகுது ஸோ ஃபுல்லாக ஹில்ஸ்லேயே போகிற மாதிரி இருக்குது நான் ரெண்டு மூணு காட்டு வரும் நாங்கள் ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் ரைடு ஸோ வாங்க அப்படியே போவோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுதா தெரியல அங்கே வர வண்டியோட இது மட்டும்தான் தெரியுது இந்த சைடெலாம் ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து விலாக் போகிறது கிடையாது ஸோ ஏன்னா செம்ம ரிஸ்கி ஏன்னா உள்ள வைசருக்குள்ள இதாகுது அந்த லைட்டு மட்டும்தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம ரைடே ஸ்டார்ட் ஆகிருக்கு கோவாலேருந்து நம்ம கிளம்பும் போதே ஒரு வேறு லெவல் வைபோட கிளம்பியிருக்கோம் ஸோ பயங்கரமாக இருக்குது சார் அது அப்படி இந்த ரோட்லேயே போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு இந்த ஃபாகெல்லாம் மாறினதுக்கப்புறம் திரும்ப லாக் பண்ணுறேன் ஏன்னா என்னால் வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேச முடியல பேசுனா வந்து உள்ள ஃபாக் ஆகிருக்கும் அவரோட செக் போஸ்ட்னு நினைக்கிறேன் ஸோ கோவா ஐ திங்க் மோஸ்ட்டாக தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன் தெரியல பயங்கர குளிராக இருக்கா மேப்பும் பார்க்கல ஜஸ்ட் இந்த ரோட்டில் அப்படியே ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் தென் ஒரு லெஃப்ட்டு 100 மீட்டர் தென் இந்த என்ன 66 தான் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம் வெல்கம் ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து தாண்டிட்டோம் கோவா தாண்டிட்டோம் ஸோ அதோட இதுதான் இது நவ் வி ஆர் அஃபிஷியலி இன் மகாராஷ்டிரா ஸோ டீ கடை ஏதாவது தேடிட்டு இருக்கேன் ஏன்னா செம்ம குளிர் டீ கண்டிப்பாக வேணும் டீ முக்கியம் பிகில் குளிரில் அண்ட் தெர்மல் லைனர் போட்டும் எனக்கு நல்லா குளிர் ஃபீல் ஆகுது நான் வந்து உள்ளேருந்து இன்னொரு டீஷர்ட் வேறு எடுத்து மேலே போடணும் ஸோ அடிக்கிற குளிருக்கு இங்கே தான் டீ குடித்தேன் கரெக்டாக மகாராஷ்டிரா கோவா பார்டரில் ஸோ இன்னும் இங்கேருந்து எனக்கு வந்து 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ஹோட்டல் ஐ மீன் ஒரு ரெசார்ட் மாதிரி அந்த ரெசார்ட்டில் வந்து அங்கேயே வெளியே கேம்ப் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் அது வந்து இப்போ லைட்டாக சொதப்பலாயிருச்சு அந்த மேனேஜர் வந்து ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்காக வந்து மும்பை போயிட்டுருக்காப்லையாம் ஸோ மோஸ்ட்டாக ரூம் எடுக்கிற மாதிரி வந்துடும் நான் வந்து பண்ணவே கூடாதுன்னு நினச்சது டில் மும்பை பட் வேறு ஆப்ஷன் கிடையாது பண்ணி தான் ஆகணும் தெரியல பார்ப்போம் மோஸ்ட்டாக வேறு ஏதாவது பங்க் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கே நம்ம அப்படியே படுத்து தூங்கிட்டு போகிற மாதிரியும் பார்ப்போம் பார்த்துட்டு ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இப்போ போகிற இடம் வந்து செம்ம குளிராக இருக்குமா அங்கே வந்து அது எவ்வளோ சாத்தியம்னு தெரியலை அதுதான் ஒரு மெயின் ரீசன் ஸோ நம்ம மகாராஷ்டிரா பஸ்ஸை பார்த்துரும் ஓ நல்லா தான் இருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா செமையாக இருக்குது இன்னும் அந்த குளிர் ஃபீல் ஆகலாம் வாயிலேருந்து இது பண்ணால் புகையாக வந்து ஃபுல்லாக பாக அடிக்குது மோஸ்ட்டாக நார்த் வரீங்கன்னாவே பின்லாக் பிளான் பண்ணிடுங்க ஸோ பின்லாக் கண்டிப்பாக பாக ஆன்டி பாக வைசர் ஸோ அது போட்டு வாங்க நான் அதெல்லாமே பண்ணல நான் பண்ண தப்பு ஸோ இது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க அவ்வளோதான் அண்ட் தெர்மல் லைனர் மஸ்ட் ஸோ வெறும் தெர்மல் லைனர் மட்டும் போடாதீங்க கூட ஒரு டிஷர்ட்டும் போட்டுக்கங்க நான் வெறும் தெர்மல் லைனர் தான் உள்ளே போட்டிருக்கேன் ஸோ அதுவே எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது பட் தட்ஸ் ஓகே ஆக்சுவலி அது இப்படி போடணுமான்னு கூட எனக்கு தெரியாது ஜஸ்ட் அண்ணா வாங்க சொன்னாலும் நான் வாங்கி போட்டேன் ஸோ மோஸ்ட்டாக ஏதாவது அடுத்த நான் போகும்போதெல்லாம் இப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன் ஆக்சுவலி இப்போ தான் தெரிஞ்சு நான் ஒரு 80 க்ரூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு ஹைவே ஒரு மாதிரி நார்மலாக நம்மளால் க்ரூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு சைடுமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது நல்லாயிருக்கு அந்த ஃபீல் அந்த வைப் ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த ஒரு வைப்பு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபீல் ஆகிற வைப்பு நம்ம வந்து ஃபன் பண்ணுறோம் எப்படி ஃபன் பண்ணுறோம் ஸோ காய்ஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்க ரூட்டு ஸோ ஃபுல்லாக வந்து ஹைவே வேலை நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஸோ பயங்கரமாக தான் இருக்க ரூட்டு ஹேய் இப்போ பாருங்க ஆக்சிடெண்ட்டு சை ரெண்டு ஃபுன்னும் இல்லை இது வந்து இந்த லேண்ட் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க பார்த்தீங்களா இதனால் மிஸ் ஆகி இதாகிறதப்பா ஃப்ரண்ட் சைடு க்ளீனர் சைடெலாம் எதுவுமே இல்லை ஓ ஹெரிபிள் ஆக்சிடெண்ட் இருப்பா ஒன்றும் ஆயிருக்காது நம்புவோம் யாருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஹைவே ஃபுல்லாக அது வேலை நடந்துக்கிட்டு வேறு இருக்குது
பட் ஆனால் ரூட்டு சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 1 இயருக்கு அப்புறம்லாம் வந்தால் பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம கர்நாடகாவிலேருந்து கோவா வரும்போதும் அப்படி தான், நம்ம கர்நாடகா ரூட்டும் அப்பப்போ கேப்பெல்லாம் அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கு. நீ கார்வார், ஆமாம், கண்ணா வரலேருந்து கார்வார் வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கோவாவில் ஆப்வியஸாக சேஞ்ச் பண்ணி தான் ரூட்டு. கார்வார் பக்கத்தில் ஆக்சுவலி ஒரு டனல் எல்லாம் வேறு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வந்துருச்சுன்னா சீனாக இருக்கும். ஸோ நம்மளோட டேக் டைவர்ஷன் போர்டு இங்கே இருக்குது. ஃப்ரெண்டில் பாருங்களேன் அந்த வியூவை, ஒரு மாதிரி அந்த காஞ்சி போன புல் இருக்கிற மாதிரி ஒரு மேடு, ஃபுல்லாக மேடு மேடாக, அதை அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அந்த ஒரு வைபே வேறு மாதிரி இருக்குங்க அந்த ஓட்டுற வைபு. ஸோ வெயில் இருக்குது, ஆனால் வெயில் பெரிய அளவு எனக்கு ஃபீல் ஆகலை. நான் இத்தகிறேன் உள்ளே வந்து என் தெர்மல் லைனர் வேறு, தெர்மல் வியர் வேறு, லைனர் கிடையாது தெர்மல் வியர் வேறு போட்டிருக்கேன். ஸோ பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. அப்பா என்ன ஸ்பீடாக போகிறான், நானே 65 போகிறேன், அவன் என்ன அடிச்சுட்டு போகிறான். பஸ்ஸு மட்டும்தான் கொஞ்சம் லொடக்கு பஸ்ஸு மாதிரி இருக்குது. ஸோ வா அடுத்த அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஏதாச்சும். வாவ், லுக் அட் திஸ் ரோட் மேன், பயங்கரமாக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது. ரெண்டு சைடு, ஒரு சைடில் மலை அப்படியே. ஸோ வேறு லெவலில் ரோடு போயிட்டுருக்கு, நான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளம் மாதிரி இருக்குது, நிறைய மலைகள்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இங்கே ரோடு மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் மோசம் ஆயிடுச்சு. வாங்க அப்படியே போகலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல லொக்கேஷன். ஸோ ஃபுல்லாக காட் ரோடு, ஆனால் இதெல்லாம் நைட் வந்திருந்தால் வேறு லெவல் சில்லுன்னு இருக்கும். அவங்க சொன்னது உண்மை தான். இப்போ தெர்மல் வியர் போட்டு எனக்கு வந்து பெரிய அளவு அந்த ஹீட்டு ஃபீல் ஆகலை, நார்மலாக இருக்குது. பரவாயில்ல, நல்ல வேலை தெர்மல் வியர் வாங்கினோமே. மாதிரி இருக்குது கைஸ், யப்பா சீரியஸாக இந்த ரூட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்டுன்னு சொல்லலாம். ஹைவே சைடில் மலைப்பா செம்மையாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹைவே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து வேறு லெவலில் மாசாக போயிட்டுருக்கோம். கொடவள்ளி ஊர் பேரை பாருங்கண்ணா, கொடவள்ளி கூந்தவள்ளி. இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் ஆக்சுவலி டனல் ஏதாவது வருமானு தெரியல கரெக்டாக, பட் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. மோஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் மும்பை முன்னாடி. ஸோ பார்ப்போம், வில் ஹோப். அண்ட் ரோடு எல்லாமே மாசாக இருக்குது. அப்பப்போ இந்த டபுள் வே இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் காண்டு. ஆனால் நான் போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். ஆனால் கரெக்டாக எனக்கு 4 ஹவர்ஸ்ன்னு தான் காமிச்சிச்சு கூகுளு. கூகுள் பையன் இந்த வாட்டி கரெக்டாக காமிப்பானான்னு தெரியலை. நம்ம ரொம்ப பொறுமையாக தான் போவோம் அந்த அளவுக்குலாம். ஸோ வா போவோம், செம்மையாக இருக்குது. எல்லாமே எப்படியும் உங்களுக்கு காமிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். ஸோ ஹைவே வந்து வேறு மாதிரி இருக்குது கைஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஆன் பண்ணக்கூடாது, சரி போதும் அப்புறமா நம்ம ஆன் பண்ணி பிளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, இந்த ரோடு வந்து நம்மளை எப்போ ஆன் பண்ணி சொல்லுவோம். பிண்டெல்லாம் இருக்குது ஹைவேல, வாவ் திஸ் வாஸ் ஸோ கூல். ஆனால் வந்து டபுள் சைடாக வண்டி வரதுனால நார்மல் நம்ம ஹில்ஸ் மாதிரி தான் இருக்குது. வாவ் வாவ் வாவ், அழகாக இருக்குது. ஸோ நல்ல வேலை நான் வந்து அந்த சத்தாரா அந்த ரோட்டு வழி வராமல் இந்த ரத்தங்கிரி அப்படிங்கிற ஊர் வழியாக வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கோவாலேருந்து மும்பை போகிறீங்கன்னா இந்த ரூட்டே ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். லவாசா நீங்கள் வந்து இன்னும் ஒரு பயங்கரமாக ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நேரே வந்து பொல்லாடி பொலப்பாடு அப்படிங்கிற ஏதோ, ஆமாம் புல்டாப் அப்படிங்கிற ஒரு ஊர் போல். ஸோ அதுலேருந்து மகாபலீஸ்வர் மேலே ஏறி கீழே இறங்கி நீங்கள் போனீங்கன்னா பூனே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக லவாசா லோனாவாலா அப்படியே மும்பை போயிடலாம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே ரூட் வந்து வேறு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு மராட்டி ஹோட்டல் வந்துட்டோம் போல். சாப்பிட்றதுக்கு மெனு கார்டு கேட்டால் ஜிலேபியை பிச்சு போட்டு கொடுத்துருக்கேங்க. இதில் நான் என்னத்தங்கன்னு சொல்ல, ஏதோ பட்டர் டால் அப்புறம் சப்பாத்தி, அது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு சப்பாத்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாப்பா என்ன எடுத்துகிட்டு வராங்கன்ட்டு. ஸோ ஃபன்னாக இருக்குது, கொஞ்சம் ஹிந்தியாச்சு கற்றுருந்துருக்கணும். நான் ஒவ்வொரு வாட்டி அதை சொல்கிறேன், ஏன்னா நான் அந்தளவுக்கு அடிபட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற மக்களே, ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஸோ காய்ஸ் சாப்பிட்டேன். ஸோ சப்பாத்தி அப்புறம் பட்டர் டால் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த காம்பினேஷனை.
ஆனால் வேறு லெவலில் இருந்து கைஸ். ஆனால் அதில் வந்து நான் அந்த லெமன் எல்லாம் புளிஞ்சு ஊற்றி உள்ளி எல்லாம் வச்சு செவ்வாழை எல்லாம் வச்சு சாப்பிட்டேன். நல்லா வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே கக்கா எல்லாம் அங்கேயே போயிட்டேன். இனி வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஸ்டே உஷாராகுதான்ட்டு. உஷாராகிடுச்சுன்னா அப்படியே அங்கே ஸ்டே பண்ணிடணும், இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம். நிறைய ரூமில் போயிடலாம், ரூம் எடுத்து போய் ஸ்டே ரூம் போய் ஸ்டே பண்ணிடலாம். அதுதான் வந்து பிளானு. ஸோ வாங்க அப்படியே போகலாம். இன்னும் இந்த ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னா, இந்த ரோடு வந்து இது இப்படியே தான் இருக்குமா கடைசி வரைக்கும் நான் கேட்டேன். அதுவும் சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு முடிவாயிடுச்சு. சரி வாங்க போ. ஒரு ஹில்ஸ் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஹில்ஸ் ஏறுற ஃபீல் தான். பட் ஆனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ பேக்கில் எல்லாம் வந்து ஃபுல்லாக பயங்கரமான வியூவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா ரோடு. ஸோ இந்த மாதிரி தான், வண்டியும் கம்மியாக தான் இருக்குது. ஓ ஏதோ பிரேக் டவுன். பரவாயில்ல, இந்த இடத்துல வளைச்சி எப்படியாவது உள்ளேயாவது விட்டுருக்காங்களே. திங்க் பிரேக் டவுனா ஆக்சிடெண்டா? பிரேக் டவுன். ஸோ அங்கே பாருங்களேன் பேக்கில் அந்த ஃபீலே அல்டிமேட்டு கைஸ். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்களேன், வேற லெவலில் இருக்கா அல்டிமேட்டா. ஸோ நான் 2 hours மேலே போயிட்டுருக்கோம். லெட்டிம் கோ, விட மாட்டோம். ஸோ இது மாதிரி தான் இருக்கிற ஒரு ஃபுல்லாக. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். ஏன்னா வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம எதுவும் பண்ண முடியாது, வேறு நமக்கு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அந்த பக்கம் பாருங்க கைஸ் அந்த வியூ. வாவ் வாவ், சே வேறு லெவலில் அந்த ரோடோட ஃபீலு. நிப்பாட்டவே தோண மாட்டேங்குது வண்டியை நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னா, அந்த அளவுக்கு ஃபீலாக இருக்குது. ஒரு இளையராஜா மியூசிக் இந்த ரோடு வேறு லெவலில். நல்லா சாப்பிட வேறு செஞ்சேன். நல்லா இப்போ அப்படி போக வேண்டியதான் பா. செம்மையாக இருக்குப்பா. சரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓ ஓ என்னவா வியூடா டே, எப்போ வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ பரவாயில்ல, குண்டுக்குழி ரோட்லேயே ஓட்டலாம் இந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்காக. ஸோ உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. ஒரு மலையோட சைடில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வியூ எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். ஒரு மழை டைமு அப்போல்லாம் வந்தால் வேறு லெவல் ஃபாக் ஏறி நம்மளை ஒரு மாதிரி இங்கே போகவே விட முடியாத ரோடு மாதிரி இருந்திருக்கும். பயங்கரமாக இருக்குது. ஆனால் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஹெவியாகவே குண்டும் குழியுமாக இருக்குது, அன்பேச்சியாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலி நான் வந்து பெட்ரோல் போட்டேன் இங்கே 91 ருபீஸ் ஹோலி சீட்டு. லிட்ரு 91 ரூபா. உசிரே போயிருச்சு அதை பார்க்கும்போது. நம்ம சுத்தும் போதாண்டா இப்படி. அப்பா வியூவை பாருங்கள் கைஸ் இந்த சைடு ஹெவி. அங்கே ஒரு ஆறு வேறு இருக்குது. பா நம்ம வந்து நீ அந்த மலையும் ஏறுவோன்னு நினைக்கிறேன் கைஸ். தெரியல, சுத்தமாக ஐடியா இல்லை, போனால் தான் தெரியும். போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் திரும்ப ஒரு மாதிரி ஹைவே செட்டப்பில் வந்துருச்சு. இன்னும் எனக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ரோடு சீனாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த 350 கிலோமீட்டர்ஸ் ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லை. ஸ்டேட் ஹைவே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தூரம் பாதிக்கு பாதி, பட் கஷ்டமாகவே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. மேபி நீங்கள் ஒரு 1 இயருக்கு அப்போ வரீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்க சான்ஸ் இருக்குது. ஓ பயங்கரமாக வேலை செய்கிறாங்கப்பா. இதெல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி ரோடு, நம்ம ஜாலியாக ஓட்டு போகிறோம் ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய மலையெல்லாம் குடஞ்சாக்கும் ரோடு ரெடி பண்ணுறாங்க. ஸோ நான் அப்படியே கிட்ட போயிட்டு ரூம் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ரூம் வந்து முன்னாடியே ஒரு அண்ணா வந்து பேச வச்சிட்டேன். அந்த அண்ணா பேசியிருந்தக்கருப்பு ரூமை பார்க்கணும். ரூமு கன்ஃபார்ம் ஆகி கிடச்சிச்சின்னா ரூமில் அங்கே ஸ்டே பண்ணணும், இல்லைனா அடுத்தது வேறு ஏதாவது ரூம் தேட வேண்டியதான். வேறு லெவல் வியூ. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது லெஃப்ட் சைடில். சன் வேறு செட் ஆகுதா, பயங்கரமாக இருக்குது. அப்பா
கொஞ்சம் நீட்டாக ரோடெலாம் ரெடி பண்ணி இந்த சைடு போட்டிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ வண்டி ஹார்ன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க பீங் பீங்னு. ஆப்போசிட்லேயும் வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க நான் அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டு அடி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் வியூவை. அந்த பக்கம் நமக்கு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பள்ளம், ரைட் சைடில் ஃபுல்லாக மலை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் எப்படி இந்த ரூட்டை எப்படி என்ஜாய் பண்ணுறேன் நீங்கள். ஸோ வந்து வேறு லெவல் சன்செட் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம அந்த மலைக்கிட்ட எல்லாம் போயிட்டுருக்கோம். மலையோட டாப்கிட்ட நம்ம ஏதோ ஒரு மலை மேலே தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே ஒரு டோல் வேறு கட்டிகிட்ருக்கேன். இன்னும் ரோடையே நீங்கள் ஒழுங்காக போடல, அதுக்குள்ளே உங்களுக்கு டோலா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன். பட் டோல் ஒழுங்காக கட்டி முடிக்கலப்போ பரவாயில்ல, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், தப்பாக கோவப்பட்டுட்டோம். ஸோ செமையாக இருக்குது அந்த ஒரு சன்செட் அந்த வைபு. ஸோ நம்ம இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்டே போக வேண்டும். ஸோ போயிட்டு இந்த ஹைவேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு ரூமெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். உங்களை வந்து பார்க்குற மீன்ஸ் போயிட்டு ரூமெல்லாம் இது பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இன்றைக்கி. ஸோ கிட்ட போக போக எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். மலை எவ்வளோ பக்கத்தில் பயங்கரமாக தெரியுது. செம்ம சீனிக்கான ஒரு ஹைவே, அழகாக இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் எல்லா இடமும் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் இதுக்கு முன்னாடி போயிருந்திருப்பேன். 350 கிலோமீட்டருக்கு எனக்கு அரௌண்டு 12 hours கிட்ட ஆயிடுச்சு. அது வந்து நான் தான் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவேன், அது ஒரு ரீசன். நான் ரோடெல்லாம் அன்பேச்சியாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதுவும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ பயங்கரமாக இருக்குது. வா, இன்னும் நம்ம ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது குட்டி குட்டி மலை பக்கத்து பக்கத்து பக்கத்தில் இருக்கா. அது ஒரு டாப் ஆங்கிளெல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல டாப்பான மலையில் ஏறிட்டு இதெல்லாம் போய் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம ரைடு தொடங்கி 1800 கிலோமீட்டர் கிட்டே ஓட்டிடும் கைஸ். 1800 கிலோமீட்டர்ஸ், 1800 ஆயிரும். ஸோ கைஸ் உங்களுக்கு வியூ எப்படி தெரியுது தெரியல? வா, வேறு லெவலில் இருக்குது கைஸ். சீரியஸாக இட்ஸ் ஒர்த் இட் ரியலி. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓட்டினது வந்து ரியலி ஒர்த் இட். ஸோ ரூட்டை பாருங்களேன், ஒரு மும்பை மாதிரி ஒரு பெரிய ஊருக்கு போகிற மாதிரியாக இருக்குது. ஏதோ ஹில் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி இருக்குது. வாவ், ஸோ ஸோ நைஸ். அண்ட் அந்த பக்கம் ஒரு பிளடி சன்செட் வேறு மாதிரி இருக்குது கைஸ். ரூட்டை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஸோ வண்டியும் பெரிய இதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹால் வந்து ஜஸ்ட் 300 rupees இங்கே. ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் அங்கே லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் இந்த வீடியோ இப்படியே என் பண்ணிடுறேன். ஸோ ஹோப்பி கேஸ் லவ் திஸ் வீடியோ அப்படியே எனக்கு. ஆ, பாய், ஜாலியாக இருக்கு.